அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் 2021 ஆண்டின் குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களில் குரு பகவான் சுப கிரகம். குருவின் சஞ்சாரம் மற்றும் பார்வையால் சிலருக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும், திருமண சுபகாரியம் நடைபெறும், நல்ல வேலை கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். குரு பகவான் பொன்னையும் பொருளையும் அள்ளி தருவார், நல்ல வேலையும் தொழிலில் லாபத்தையும் வருமானத்தையும் கொடுப்பார். குரு பகவான் பொன்னவன் என்று போற்றப்படுகின்றார். குருவின் பார்வை பொன்னான பலன்களை தரும் என்பதால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி ஏற்பட்டது. காலசக்கரத்திற்கு லாபஸ்தானமான 11 வீட்டில் குரு பகவான் அமரப்போகின்றார். குருவின் பார்வை மிதுனம் சிம்மம் துலாம் ராசிகளில் விழப்போகின்றது. குரு பகவான் ஒரு ராசியில் 12 மாதங்கள் பயணம் செய்வார். சில நேரங்களில் அதிசாரமாகவும் பின்னர் வக்ரகதியிலும் பயணம் செய்வார். திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான பிளவ வருடம் கார்த்திகை 4 தேதி நவம்பர் 20 தேதி சனிக்கிழமை இரவு 11:31 மணியளவில் நேர்கதியில் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயணம் செய்கின்றார். சில மாதங்கள் கும்பராசியில் பயணம் செய்யும் குரு பகவான் பங்குனி மாதம் 29 தேதி ஏப்ரல் 12, 2022 அன்று மீனராசியில் அதிசாரமாக பயணம் செய்ய போகிறார். குரு பலம் இருந்தாலே எதையும் சாதிக்கலாம் என்றும் வெற்றி மீது வெற்றி வந்து சேரும் என்றும் ஜோதிடத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த குருவின் பயிற்சியினால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான யோகங்கள் கிடைக்கப் போகின்றன, உங்கள் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், உங்கள் தொழில் எப்படி இருக்கும், உங்கள் வருமானம் எப்படி இருக்கும், நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மகம் பூரம் உத்திரம் 1 பாதம் வரை அடங்கியது இந்த சிம்ம ராசி. பராசக்தியின் வாகனமான சிம்மத்தின் அருள் பெற்ற சிம்மராசி அன்பர்களே, எந்த ஒரு செயலையும் தீவிர ஆற்றலுடன் செய்பவர்கள் நீங்கள். யாருக்கும் கட்டுப்படாத வசீகரமான உணர்ச்சி வேகத்துடன் ஈடுபடுவதால் எதிரிகள் உங்களுக்கு உண்டு, சமாளிக்கும் நிலையும் உண்டு. கௌரவம் பார்ப்பதால் கவலை அடைபவர்கள், குடும்ப பெருமையை நிலைநாட்டுபவர்கள், அரசியல் காவல்துறை இவர்களுக்கு கை கொடுக்கும். உயர்ந்த இதயம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு ஆறில் சஞ்சரித்த குரு பகவான் வரும் 20/11/2021 முதல் 7 இடம் பெயர்ந்து அங்கிருந்து அவர் 11/1/3 ஆகிய இடங்களை பார்வையிடுகின்றார். சனி பகவான் 6 அமர்ந்து 8/12/3 ஆகிய இடங்களை பார்வையிடுகின்றார். ராகுகேதுக்கள் 10/4 அமர்ந்து தத்தம் இடங்களை மாறி பார்வையிடுகின்றனர். ஆக இந்த கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் என்ன பலன்களை வழங்கும் என்று பார்ப்போம். உடல் உங்களின் இந்த ஸ்தானத்தை பொறுத்தவரை குரு பகவானின் 7 பார்வை படுகின்றது. இது மிகவும் நல்ல அமைப்பு. உங்கள் உடம்பு தெளிவு பெற்று பிரகாசிக்கும், முகம் மலர்ச்சி பெறும், மனதில் சந்தோஷமான மின்மினி பூச்சிகள் வந்து செல்லும். கடந்த காலங்களில் இருந்து வந்த நோய் தாக்கங்கள் ஒவ்வொன்றாக விடைபெற ஆரம்பிக்கும். நீங்கள் செய்யும் செய்யப்போகும் செயல்களில் நன்மை ஏற்படக்கூடிய நல்ல நேரம் வந்துவிட்டது. உங்களை பார்த்து மற்றவர்கள் அரண்டு போய் நிற்பார்கள். நல்ல காலம் பிறந்துவிட்டது. தனம் குடும்பம் வாக்கு உங்களின் இந்த ஸ்தானம் மிக நல்ல நிலையில் உள்ளது. தனஸ்தானத்தை பொறுத்தவரை தடையில்லாத பொருளாதார வளம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சீராக செல்லும். நலிவுற்று இருந்த பணப்புழக்கம் தலை நிமிர்ந்து நடைபோடும். உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கக்கூடிய காலம் இது. குடும்பத்தில் சந்தோஷ சம்பவங்கள் தாண்டவமாடும். குடும்ப உறுப்பினர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். உங்கள் வாக்குஸ்தானத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. முன்ஜாமீனுக்காக யாருக்காகவும் நிற்க வேண்டாம், மாட்டிக்கொள்ள நேரிடும். நாம் உண்டு, நம் வேலை உண்டு என்று இருக்கவும். தைரியம் சகோதரம் உங்களின் இந்த ஸ்தானத்திற்கு குரு சனி ஆகிய இருவரின் பார்வை ஒருங்கே விழுகின்றது. ஆகவே நன்மையும் தீமையும் கலந்தே இவ்விடம் பலன் தரும். உங்கள் தைரியம் மிக அதிகமாகும். எதையும் எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய யுக்தி கிடைக்கும். உடல் தைரியம் இருந்தால் மட்டும் போதாது, சமயோஜித புத்தியும் வேண்டும். உங்கள் சகோதர சகோதரி வகையில் ஏதாவது பிணக்குகள் தோன்ற வாய்ப்பு உண்டு. மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சொத்து பணம் சம்பந்தப்பட்ட வகையில் வில்லங்கம் ஏற்படும்.
தகுந்த முன் யோசனையுடன் செயல்படவும். தாய், வீடு, மனை, வாகனம். உங்களின் இந்த ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்துள்ளார். இது நல்லதல்ல. தாயின் ஆயுளுக்கும் பங்கமில்லை. இருந்தாலும் உடம்பு மனம் கெடக்கூடிய சூழ்நிலை உண்டு. வயிறு இரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். தாய் மக்கள் உறவு முறை சரியிருக்காது. வீடு மனை அமைப்பானது வரும் மார்ச் மாதம் வரை சரியில்லை. அதன் பின் நன்றாக உள்ளது. அதுவரை பொறுத்திருக்கவும். புதிய வீடுமனை மாற்றங்கள் கண்டிப்பாக பிற்பகுதியில் உண்டு. உங்களது வண்டி வாகனம் குரு பெயர்ச்சி காலத்தின் பிற்பகுதியில் அருமையான லாபம் தரும். பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம். உங்களின் இந்த ஸ்தானம் ஓரளவு வலுப்பெற்று உள்ளது. இருந்த போதிலும் புண்ணிய பலம் கூடுவதற்கு குலதெய்வ வழிபாட்டினை செவ்வனே செய்து வர வேண்டும். சுகஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் பாம்புகளின் சஞ்சாரம் உள்ளதால் நாகதேவதை வழிபாடு செய்து வரவும். உங்கள் புத்திரஸ்தானத்தை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு இது ஒரு அருமையான காலம். ஜன ஜாதகத்தில் புத்திரதோஷம் உள்ளவர்கள் தகுந்த பரிகாரம் செய்து கொண்டால் உங்களுக்கு குழந்தை சத்தம் கேட்கும். உங்கள் குழந்தைகளின் கல்வி உடல்நிலை வெகு ஜோராக இருக்கும். கடன்கள் உடல் உபாதைகள். உங்களின் இந்த ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ளார். மிக நல்ல அமைப்பு ஆகும். வரும் 2023 வரை நீங்கள் பொருளாதாரத்தில் நிமிர்ந்து நிற்பீர்கள். அதே சமயம் கடன் சுமைகளை அதிகம் சுமக்க வேண்டாம். கடன்களை பொறுத்தவரை எங்கு எதற்கு எப்போது என்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருங்கள். அதிலிருந்து விடுபட்டு விடலாம். உங்கள் உடலில் சூடு சம்பந்தமான நோய்களும் நுரையீரல் சளி சம்பந்தமான நோய்களும் ஏற்பட வாய்ப்புண்டு. தக்க மருத்துவ முறைகளை கையாள வேண்டும். ஸ்படிக மணி மாலை அணிவதால் உடம்பு சூட்டை குறைக்க முடியும். நீர் அதிகமாக அருந்துங்கள். திருமணம் கணவன் மனைவி ஸ்தானம். உங்களின் இந்த ஸ்தானத்தின் குரு பகவான் அமர்ந்து பரிபாலனம் செய்ய உள்ளார். மிகவும் அற்புதமான காலம். திருமணம் ஆகாதவர்களுக்கு தற்போது குரு பலம் பிறந்து விட்டதால் திருமண காரியங்கள் ஜாம் ஜாம் என்று நடக்கும். ஜனன ஜாதகத்தில் திருமண தோஷம் உள்ளவர்கள் தக்க பரிகாரங்களை செய்து கொள்ளலாம். திருமணம் ஆன தம்பதிகளுக்கு இடையில் இருந்து வந்த கசப்புணர்ச்சி நீங்கக்கூடிய காலம். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். ஒரு சிலர் ஆன்மீக சுற்றுலா செல்லும் காலம் உண்டாகும். குடும்பம் சந்தோஷ கடலில் திளைக்கும். ஆயுள் மாங்கல்யம் சத்ரு. உங்களின் இந்த ஸ்தானத்திற்கு சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையை பதிக்கின்றார். உங்களது ஆயுள் சனியருளால் தீர்க்கப்பெறும். அதே சமயம் உடல்நிலையில் சில சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். கவனமாக இருக்கவும். உங்கள் மாங்கல்ய ஸ்தானத்திற்கு சனி பார்வை விழுவது நல்லதல்ல. கணவன் மனைவியிடையே சில சலசலப்பு உருவாகும். விட்டு கொடுத்து சென்றால் வாழ்க்கை வளம் பெறும். உங்கள் சத்ரு பாவமானது பலவீனமடைந்துள்ளது. கடந்த காலங்களில் நம்மை மதித்தவர்கள் இந்த காலத்தில் நம்மை மதித்து நடக்க ஆரம்பிப்பார்கள். ஜாக்கிரதையாக இருக்கவும். தந்தை கல்வி யோகம். உங்களின் இந்த ஸ்தானம் ஓரளவு பலம் அதிகரித்துள்ளது. தந்தையின் ஆயுள் தீர்க்கம் பெறும். உடல் நிலையில் இரத்தம் சதை எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும். தக்க மருத்துவ முறைகளை கையாளவும். தந்தை மக்கள் உறவு முறை சீர்பெறும். தந்தையின் சொத்துக்கள் சரியான முறையில் பிரித்து கொடுக்க இந்த காலம் உதவுகின்றது. உங்கள் கல்வி யோகம் வெகு ஜோராக உள்ளது. விரும்பிய கல்வியை பெற முடியும். தடைப்பட்ட கல்வியையும் தொடர முடியும். ஒரு சிலருக்கு வேலைவாய்ப்புடன் கல்வி கற்கும் யோகமும் உண்டாகும். தொழில். உங்கள் இந்த ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்துள்ளார். ஆகவே விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கு விளைச்சல் சுமாராகவும், மருத்துவத்துறையினருக்கு மாற்றம் தரும் வேலையும், இரும்பு சம்பந்தப்பட்ட துறையினருக்கு அரசாங்க கடன் உதவிகளும், சுய தொழில் புரிவோருக்கு நன்மையான பலன்களும், கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு காலம் கனிவாகவும், அரசு தனியார் துறையில் உள்ளவர்களுக்கு விரும்பிய இடமாற்றமும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும் கிடைக்கும். லாபம். உங்களின் இந்த ஸ்தானத்திற்கு குரு பகவானின் ஐந்தாம் பார்வை விழுகின்றது. நல்ல முன்னேற்றம் காணும் நேரம். குடும்பம் தொழில் பொருளாதாரம் என்று அனைத்து வகைகளிலும் நன்மைகள் நடைபெற உள்ளது. தக்கபடி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வருங்காலத்திற்கு தேவையானதை இந்த காலத்திலேயே சேமிக்க பழகி கொள்ள வேண்டும். நம்மிடம் பொருளாதாரம் சிறப்பாக உள்ளது என்று வீண் ஜம்பம் அனாவசிய செலவுகளை செய்ய வேண்டாம். அடுத்து வரும் காலங்கள் சுமாராக இருக்கும் என்பதால் ஜாக்கிரதையாக இருக்கவும். வாழ்க்கை செல்லும் பாதை. உங்களின் இந்த ஸ்தானத்திற்கு சனி பகவான் தனது ஏழாம் பார்வையை பதிக்கின்றார். குரு சனி ஆகிய கிரகங்கள் நன்மையையும், ராகு கேது கிரகங்கள் அசுப பலன்களை கொடுக்கும் காலமாகும். எவ்வளவுதான் நாம் அனைத்திலும் முன்னேற்றம் அடைந்தாலும் ஏதோ ஒரு விதமான விரய செலவுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அனைத்து விதமான யோசனைகள் வழிகளை கையாண்டாலும் நம்மை அறியாமல் ஒருவித பயம் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது
சனிப்பார்வையால் ஏற்படும் உணர்வாகும். இவைகள் தீர உங்கள் ராசி அதிபதி சூரியன் அதிதேவதை சூரிய நாராயணரை வணங்கி வாருங்கள். மேலும் திருப்பாம்பூரம் காலகஸ்தி திருநாகேஸ்வரம் கீழப்பெருமலத்தில் உள்ள ராகுகேதுகளுக்கு பரிகாரம் செய்வதும் நூல்களில் துக்க நிவாரண அஷ்டக பாராயணம் செய்வதும் அனாதை குழந்தைகளுக்கு வஸ்திர தானமும் செய்து வாருங்கள். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமோகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.